ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச தையல் இயந்திரம் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு முக்கியமான ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிவை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை எழுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ளை பண்ணலாம்னா கீழே இருக்கிறது கல சப்ளை கிளிக் பண்ணிக்கிங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச தையல் இயந்திரம் பெற பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கலெக்டர் ஆஷா அஜித் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது சிவகங்கை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டிற்கு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழே விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்கள் ஆகியோருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் பொருட்டு தகுதியுடைய பெண் பயனாளியிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் என்பதற்கான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட குடும்ப சான்று விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் என்பதற்கான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட குடும்ப வருமான சான்று ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள் இருக்குமாறு சான்றிதழ் தேவைப்படுது வயது சான்றிதழ் இருபது முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே இதுக்கு வந்து எழுதிப்பட்டு அரசு பதிவு பெற்ற தையல் பயிற்சி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தையல் பயிற்சி சான்றிதழ் அதாவது ஆறு மாத காலம் நீங்கள் வந்து தையல் பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஸோ சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் விண்ணப்பதாரரின் வண்ண புகைப்படம் கலர் ஃபோட்டோ ஒன்று தேவைப்படுது ஆகியவைகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நலன் விரிவாக்க அலுவலரிடம் சான்றுகளுடன் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் கூடுதல் தகவல் பெற ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஏழு நாலு ஒன்பது என்ற செல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தினாக்கா ஏழை எளிய மக்கள் கணவனால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்றோர் விதவை பெண்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்கீம் மூலயமா பயன்பெறலாம் ஸோ இவங்களுக்கு வந்து இலவசமாக தையல் மிஷின் வழங்குறாங்க ஸோ இந்த தையல் மிஷின் வந்து வழங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கனாக்கா இந்த பெண்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்கணும் அதுக்குள்ள ஒரு வருமான ஒரு சான்று வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஆறு மாத காலம் நீங்கள் வந்து தையல் மிஷினுக்கான பயிற்சி பெற்ற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ரெண்டாவது சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வயது சான்று ஸோ வயது சான்று பார்த்தீங்கனாக்கா இருபதுலேருந்து நாற்பது வயது உள்ளவர் மட்டுமே இது வந்து எலிஜிபிலிட்டி ஸோ இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து இது மூலியமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்கணுனாக்கா நேரடியாக உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாக்கா நீங்கள் இந்த மொபைலில் கொடுக்கக்கூடிய நம்பர் அதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான விவரத்தை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை மற்ற மாவட்டங்களும் இருக்குது ஸோ மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் வந்து அனவுஸ்மெண்ட் வந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மூலியமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாதாக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சொல்லிக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி